என்ன சைஸ் என்ன சைஸ் பாரு 36 னே 36 னே ஆளா பக்கம் ஒல்லியா இருக்கங்க 36 ங்கற நல்லா திம்பாங்க போலியே இந்த பேண்ட் பாருனே இது வந்து அஜித் அசதியாரமா போட்ட பேண்ட் இன்னும் புது மாடல் பாக்குறீங்களா பவர் ஸ்டார் வந்து படுக்கை அறையில போற பேண்ட் ரேட் என்ன இது 800 ரூபாய் தானே என்ன லீபைல 400 வாங்குறா நீ 800 வாங்குறீங்க அவங்கள 400 ரூபாயானே அங்கேயே வாங்க வேண்டியதா ஸ்டாக் இல்லல ஸ்டாக் இல்லையா அப்ப ஏன் கிட்ட ஸ்டாக் இல்ல அம்மா வா 40 ரூபாய் தரேன் ஏய் தொப்பி எடுத்து போ ஏய் ஏய் முட்டை ஊளுங்கா ஊளுங்கா அடுக்கு எல்லாம் தூசி தட்டி வை காலில இருந்து போனி ஆவல ஒண்ண ஆவல குளிச்சிட்டு வந்தியா இன்னைக்கு நீ அண்ணே வெயில் நேரம் இப்பலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறேன் தெரியுமா குளிக்கிற காலைல என்ன வரத கட்டம் போட சட்டை வந்தா வாங்க போனானே என்ன விஷயம் அவனா அவன் 34 சைஸ் பேண்ட் கேக்குறான் நம்ம கிட்ட 36 தானே இருக்கு அந்த மாடல்ல 36 கொடுத்து விட வேண்டியதுடா அப்புறம் அளவு பத்தலாண்டு வருவான் அதுக்கு ஒரு பெல்ட் வித்து விட்டுரு அதுல ஒரு 100 ரூபாய் கிடைக்கும்ல அஸ்ஸலாமு அலைக்கும் மன்சூர் பாய் வாளைக்கலாம் வாங்க ஜி அலம்தல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு சாயங்காலம் இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் சேர்ந்து நம்ம ரவுண்ட் ஆனதுக்கிட்ட யான்மாபி மஸ்ஜிதோட உரிமை மீட்புக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் சரி இன்ஷால்லா நீங்க கலந்துக்கணும் வந்துடும் பாய் மறக்காம வந்துருங்க பாய் சாரிங்க பரவாயில்ல நீங்க ஃபஹீம் தானே ஃபஹீமா என்று ஃபஹீம் இல்லப்பா இந்தாதுல்லா ஹிப் ஹாப் இந்தாதுல்லா இல்ல உங்களை மாதிரியே எங்க ஊர்ல ஒருத்தர் மோசடி பண்ணிட்டு தெரியவாரு அவரை நினைச்சேன் சரி மறக்காம ஆர்ப்பாட்டம் வந்துருங்க பாய் ஆர்ப்பாட்டமா ஆர்ப்பாட்டம் நம்ம பொழப்பே போனி ஆகாம பெரிய போராட்டமா இருக்கு இதுல இவங்க வர மன்சூர் பாய் என்னப்பா போமா இருக்கியா பேப்பர் எல்லாம் தூக்கி அடிக்கிறேன் ஆமாப்பா இவங்க ஒரு வேலை இல்லாதவங்க ஆனவனா போராட்டத்துக்கு வா அதுக்கு வா இதுக்கு வாங்கிட்டு நானே லட்சம் லட்சமா முதல்ல போட்டு போனி ஆகாம கிடக்குறேன் இதுல இவங்க வேற கடுப்புகளை கலப்பிக்கிட்டு ஞான்மாவிய மிக்க வா அதுக்கு வா இதுக்கு வான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அரசு எல்லாம் அப்படியே கண்டுக்காம விட்டுறணும் பாய் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத வேலை இதெல்லாம் ஓ அது வந்து மன்சூரே இப்ப நீ இருக்க வீடு அது வாடகை வீடா சொந்த வீடா சொந்த வீடு ஏன் சம்பாதியத்துல நானே கட்டினது இல்ல எப்பா நீனு நமக்கு சொந்த வீடு தான் பாய் பழைய பில்டிங் வைரம் பாஞ்ச கட்ட இப்ப உங்க சொந்த வீடு இருக்குல்ல நீங்க பல கனவுகளோட கஷ்டப்பட்டு கட்டின உங்க வீடு இத நாளைக்கே ஒருத்தன் வந்து இந்த வீட்டுக்குள்ள எங்க தாத்தாவோட சொம்பு இருக்குது அதனால இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு ஒருத்தன் வரான்னு வை இதுக்காக நீங்க நீதி கட்டி எங்கேயாவது போறீங்க போகக்கூடிய இடத்துல சொம்பு இருக்குன்னு வதந்தி கிளப்பணும்னு அந்த வீடு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பம் கொடுத்தாங்கன்னா நீ வந்து இதெல்லாம் கண்டுக்க கூடாது எனக்கு யாவாரம் தான் முக்கியம் சொல்லி கடையை துறக்க வந்துருவியா நியாயம் கிட்ட போய் போராடுவியா ஆமா அதை எப்படி விட முடியும் கண்டிப்பா இறங்கி போராடுவன்ல அந்த மாதிரி இங்க தினமும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாளுக்கு நாள் அநியாயமும் அட்டுழியமும் நடந்துட்டு இருக்குது இங்க வந்து நபியை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க அதை கேட்கறதான் மக்கள் போனானா அவங்க வீட்டை புல்டோசரை வந்து இடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க இப்படி நாளுக்கு நாள் அநியாயம் போயிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீ கடந்து போனன்னு வை அந்த புல்டோசரு நாளைக்கு உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஐயோ என் வீடு இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ யார்கிட்ட போய் கதறினாலும் உனக்குன்னு கேட்கறது இங்கே ஒருத்தன் கூட வரமாட்டான் அதனால இப்போ நம்ம கண்ணதில் ஒரு அநியாயம் நடக்குதா அந்த இடத்துல உண்மைக்காக நம்ம போய் களத்தில் போய் நிற்கணும் உண்மையை போய் கேட்க வேண்டிய நேரத்தில் நம்ம உண்மையை பேசலான்னு வைங்க அப்புறம் நம்மளை விட பெரிய பைத்தியக்காரன் எவனுமே கிடையாது கரெக்டாக சொன்னீங்கம்மா இந்த போராட்டம் கூட சட்டத்துக்கு உட்பட்டு அகிம்சை முறையில் அமைதியான வழியில் பண்ணணும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும்போது அதை எதிர்த்து போராடுறவங்க யாருக்குமே பொழப்பு இல்லாமலாம் கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம இறங்கி போராடலைன்னா நாளைக்கு நம்ம குழந்தை குட்டியெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது அதுக்காக தான் இங்கே இறங்கி போராடுறோம் இந்த மாதிரி அநியாயங்கள் தலைவிரித்து ஆடும்போது தான் நம்மளுடைய முன்னோர்கள் போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்தாங்க அதே மாதிரி இப்போ மதவெறி தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம எந்திரிச்சு குரல் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அடுத்து நம்ம வரக்கூடிய சந்ததி நிம்மதியாக வாழ முடியாது எல்லாத்துக்கும் மேலே இப்படி இந்த போராட்டத்துக்கு கூட இந்த நிலைமை நம்மளோட முடியட்டும் நம்மளோட அடுத்த தலைமுறையாச்சும் நிம்மதியாக அவங்க வாழணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை இனியாவது நல்ல படிப்பு படிக்க வச்சு அவங்களை உயர்ந்த பதவியில் கொண்டு போய் உட்கார வைப்போம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தப்பு என்னன்னா புள்ள 10வது படிச்சுட்டா போதும் உடனே கடையில் கூட்டு வந்து உட்கார வச்சிடறோம் அவனோட கனவு அவனோட உழைப்பு எல்லாத்தையுமே இந்த கடையிலே நம்ம சட்டர் போட்டு பூட்டி வச்சிடறோம் அதனால இனியாச்சும் நம்ம பிள்ளைங்களை நல்ல இறையச்சம் உள்ள பிள்ளைங்களா அவங்கள நல்ல கல்வி கொடுத்து அவங்கள உயர்ந்த பதவியில் போய் உட்கார வச்சுன்னுவீங்களேன் இங்கே எந்த மக்கள் அவங்களோட உரிமைக்காக போராடினாலும் இவன் அவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுப்பான் அதனால இனியாச்சும் நம்ம கொஞ்சம் மாறுவோம் எங்களுக்கு ஆர்ப்பாட்டது டைம் ஆச்சு கிளம்பட்டுமா இப்படியே எனக்கு என்ன நம்ம கடந்து போனன்னு வை நாளைக்கு அந்த புல்டோசரு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் அதே புல்டோசர் நாளைக்கு உன் வீட்டை வந்து இடிச்சா நீ நீதி கேட்டு ரோட்ல வந்து போராடுவியா இல்ல எனக்கு என்னன்னு சொல்லி கடையை திறந்து வியாபாரம் பண்ணுவியா கடை முறை போவோம் எதுக்குண்ணே ஆர்ப்பாட்டம் 2 மணி நேரம் தான் போய் கலந்துட்டு வந்துருவோம் அண்ணே வியாபார நேரண சரக்கு ஃபுல்லா போட்டு வச்சிருக்கீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனா எவன் வியாபாரம் பாக்குறது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்து நம்ம எனக்கு என்னன்னு போனன்னு வை நாளைக்கு அந்த புல்டோசர் நம்ம கடவாசல வந்து நிற்கும் இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு அநியாயமா நடக்கும்போது நம்மளாம் எனக்கு என்னன்னு போய்கிட்டே இருந்தேன்னு வை நாளைக்கு புதுசா ஒரு சட்டத்தை போட்டு நம்ம எல்லாரையும் அகதி முகாம் அனுப்புவோம்
அப்படி முகாமுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம இந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் வியாபாரமும் பண்ண முடியாது, விவசாயமும் பண்ண முடியாது. எல்லாரும் முகாமுக்குள்ளே போய் மூட்டை பூச்சி மாதிரி முடங்கி தான் கிடக்கணும். ஆமாம் பாய், நம்மளும் இந்த போராட்டத்துக்கு போகணும். நம்மளும் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீதி கேட்டு போராடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாரூக் பாய். என்ன வந்து மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் வாழ்கிறோம், போர்களை தாண்டித்தான் சோற்றையே காண்கிறோம், துரோகங்கள் தாக்கிய